தருவிக்குளம் மீனவனின் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவை பார்ப்பதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று சப்ஸ்கிரைப் பண்ணுற நீங்கள் அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். அப்படின் தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்தடையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து கடல் சம்மந்தமான டாப் 10 வீடியோ. அதில் முதலையும் இந்த படகு வீடியோ பார்க்குறோம். பார்த்திங்களா, நமக்கு பார்க்க வித்தியாசம் வியப்பாக தெரியுது, ஆனால் அவங்களுக்கு அது போராட்டமாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ரெகுலர் அது தொழில் அப்படின்னு போராட்டமான ஒரு விஷயம். நமக்கு அது வேடிக்கையாக ஒரு ஆச்சரியமான தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 14 அடி நீளம் கொண்ட ஒரு அருமையான ட்ராகன் ஃபிஷ். அது அந்த சீனாவில் ஒரு இது ட்ராகன் சொல்லுவாங்கல்ல, ட்ராகன் திருவிழா, அந்த மாதிரி ட்ராகன் பெருசாக இருக்குது. 14 அடி நீளம் கொண்ட ட்ராகன் ஃபிஷ். ஆமாம், இது இப்போ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. இதை உயிரோடு பிடிச்ச வீடியோ பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இதுதான் உயிரோடு பிடிச்ச உடனே நம்ம மீனவர்கள் எடுத்த வீடியோ. ஒரு அருமையான ஒரு இது, தலைக்கு மேலே ஒரு சின்ன கொண்ட மாதிரி நீளமாக இருக்குது. மொத்தம் 14 அடி, நல்ல அருமையான வீடியோ. ஓகே, நம்மளே அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது திருக்க மீன். ஒரு அருமையான திருக்க, ஒரு 65 கிலோ இல்லை 70 கிலோ இருக்கக்கூடிய இந்த திருக்க வந்து ஐஸ் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறாங்க. அது சின்ன மீன், ஒரு 2 கிலோ 4 கிலோ 5 கிலோ சைஸ்னால் கையை வச்சு தூக்கிடுவாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்னால் நம்ம தூக்க முடியாது. அது லெவ்வாக இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது தான் இந்த கப்பி. இந்த கப்பி முறையை பயன்படுத்துகிறாங்க. இந்த கப்பி முறையில் அந்த மீனில் அந்த கொக்கியை கொலுக்கி போட்டு கப்பி அடித்தாங்கன்னா அந்த மீன் மேலே வந்துடும். அதுக்கு இந்த வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு அது எடை போடுறதுக்கு இல்லை ஏலம் போடுறதுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்போ அந்த முறையில் தான் தூக்கியிருக்காங்க. இது அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்காங்களே, இது அப்படியே மொத்தமாக வெளியே தூக்கி வச்சுருவாங்க. அங்கே வந்து எடை போடுற மிஷினில் எடை போட்டுருவாங்க. அடுத்தபடி நம்ம பார்க்குறது வந்து இது வந்து அருமையான ஒரு மயில் குழா. தூண்டியில் மாட்டியிருக்கு. அந்த மாட்டின அந்த மயில் குழாவை தூண்டியோடு தூக்கினோம்னா அந்த மீனுடைய செதில் அத்து மீன் தண்ணிக்குள்ள போயிடும். நமக்கு வெறும் தூண்டி மட்டும் தான் கிடைக்கும். அதனால் அந்த இது பேர் மண்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கியை வச்சு அந்த மீன் மேலே போட்டோன்னா அந்த மீன் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். இது பேர் மண்டுக்கு. இதை போட்டு அந்த மீனை எடுத்தாங்கன்னா மீன் ஈஸியாக உள்ளே வந்துடும். இல்லைன்னா அந்த செதில் அத்து தூண்டிலேருந்து மீன் மிஸ் ஆகி கடலில் விழுந்துடும். அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான பன்னிக்கோளா மீன். பன்னிக்கோளான்னு சொல்லுவாங்க இந்த மீன் பேர். இது எப்படி இருந்தாலும் 120லேருந்து 150 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல வெயிட்டான மீன் தான். பாருங்கள், 3 பேர் 4 பேர் இழுக்கிறாங்க அந்த கப்பிலேருந்து. அந்த கப்பி மெத்தடில் தான் அந்த மீனை தூக்க முடியுது. வெறுமனே நம்ம உள்ளேருந்து தூக்குனா அது சாத்தியமற்ற விஷயம். இந்த மாதிரி கப்பி மெத்தடில் வந்து கடலில் மீன் பிடிச்சாலும் அந்த வலையில் இருக்கிற மீனை வந்து இதே மெத்தட், அந்த கப்பி மெத்தடிலேருந்து கயிறு இந்த மேலே இருக்க ரோப் போட்டுருக்காங்களோ அந்த ரோப்பை வந்து தண்ணிக்குள்ளே ஒருத்தவங்க குதித்து அந்த மீனோட வாலில் வந்து சொப்பரிஞ்சிடுவாங்க. கயிறை லூட் வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கப்பி இழுப்பாங்க. அது வந்து கடல்லேருந்து அந்த வலையோடு சேர்ந்து அப்படியே மேலே வந்து அதை கொண்டு வந்து ஐஸ் பாக்ஸில் வைக்கும். அதே மெத்தில் தான் இப்போ இந்த ஐஸ் பாக்ஸில் உள்ள மீனையும் வெளியே எடுத்து விற்பனைக்கு கொண்டு போகிறதும் இதே மெத்தில் தான் எடுப்பாங்க. இப்போ இந்த மீனை அந்த பலகு மேலே கொண்டு வச்சு அந்த பலகையை தூக்கி வச்சு தான் அந்த எடை மிஷினில் வைக்க முடியல. வைக்கிறதுக்கு வாட்டப்படாது. இப்போ அந்த பலகையை தூக்கி கொண்டு போய் அப்படியே அந்த எடை மிஷினில் வைப்பாங்க. அதில் வெயிட்டு பார்த்த பிறகு தான் அதை அப்படியே வண்டி மேலே ஏற்றுவாங்க. பாருங்கள் எப்படி அதை எடை ஒரு கொண்டு போகிற நீங்களே பாருங்கள். கரெக்டாக இடப்படி முடித்தோடனே என்ன வெயிட்டு அப்படிங்கிறத எழுதி வச்சுருவாங்க. எழுதி பில் போட்டுருவாங்க. ஒரு போட்லேருந்து இறக்குற ஸ்டாக்லாம் இப்படி தான் தனியாக இந்த மீன் வந்து சின்ன ரேட்டு, இந்த மீன் வந்து சின்ன ரேட் அப்படின்னு சொல்லி எழுதி ஒருத்தங்க கணக்கு போட்டுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குங்க. 4 வயசுன்னு தூக்குறாங்க. அங்கே ஒரு அந்த மண்டுக்கு போட்டால் இழுத்து உள்ளே கொண்டு போகிறாங்க. வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இப்போ பார்க்குற இந்த வீடியோ பதிவு என்னென்னா, ஒரு படகு கரையை போயிட்டுருக்கு. இன்னொரு படகு வந்து இன்னும் 4-5 நாள் கடல் பார்க்குறதுக்கு ஐஸ் எக்கிட்ட இருக்குது. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் சீலா மீன் இருக்குது. இதை கரையை கொண்டு போய் ஏலம் போட்டுருங்க, விற்றுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு படகுலேருந்து மறுபடகுக்கு அந்த மீனை வந்து எப்படி கடத்துறாங்க பார்த்துங்க. கயிறு மெத்தில் கடத்துறாங்க. ஒவ்வொரு மீனையும் கயிறு கட்டி அருமையாக கடத்துறாங்க. ஏன்னா இது ஒவ்வொரு மீனும் 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ இருக்குது. சீலா மீன் 1 கிலோ சராசரி 500 ரூபா 600 ரூபா அப்படிங்கும்போது ஒவ்வொரு மீனும் 2500 ரூபா 3000 ரூபா மதிப்புள்ள மீன். இதை வந்து உடனே விற்றா கொஞ்சம் நல்ல ரேட் போகும். இன்னும் அவங்க 4-5 நாள் தொழில் பார்த்துட்டு வர்றதா மீனுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்புறம் ரேட் கம்மியாயிடும். அதனால தான் கரையை போகிற இன்னொரு தெரிஞ்ச படகுல இந்த மீனை கொடுத்து விட்றாங்க. பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தடு. நானே இந்த மெத்தடை வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவை காட்டுறேன். பாருங்கள், இந்த படகுலேருந்து அந்த மறுபடகுக்கு இப்படி தான் கயிறு மெத்தடில் போயிட்டுருக்கு. வாங்க அடுத்த வீடியோவை பார்ப்போம். நம்ம இப்போ பார்க்குற மீன் என்னென்னா மயில் குழந்தை சொல்லுவாங்க. இந்த மீன் நல்லா ஐஸ் பாக்ஸ்லேருந்து 3 மீனை அட்டன் டைம் ஒரே நேரத்தில் கப்பி அடித்து எடுக்கிறாங்க. இது ஒரு மீனும் சராசரி 25லேருந்து 30 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல அருமையான மீன். ஒரு ஒரு மீனாக கப்பி அடிப்பாங்க. அது வெயிட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இது 30 கிலோ 35 கிலோ இருக்கிறதுனால 3 மீனையும் ஒரே டைமில் வந்து கப்பி அடிச்சிட்டாங்க. நல்ல அருமையான மீன். அந்த 3 மீனையும் 3 பேர் ஒரே நேரத்தில் தூக்குறதே ஒரு அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு அருமையாக இருக்குது. சூப்பர். இது அந்த பிளேவிட் மூலமாக வச்சு தான் அங்கே அந்த எடை மிஷினில் கொண்டு போயிட்டு எடை பார்த்து
அதை நம்ம தூக்கி அந்த வண்டியில் போடுவாங்க ஐஸ் அடிக்கிறதுக்கு. ஓகே நம்மளே அடுத்த வீடியோ பதிவை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒரு சரக்கு கப்பல் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் நம்ம நண்பர்கள் வந்து அந்த கப்பல் பக்கத்தில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அப்போ இந்த வீடியோ பதிவு கிடச்சிருக்கு. நல்ல அருமையான ஒரு வீடியோ பதிவு, அதனால தான் இதையும் சேர்த்து இந்த டாப் டென்னில் இதையும் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கேன். பார்க்குறதுக்கே ஒரு அருமையாக இருக்குது. நம்ம எல்லா நேரமும் இந்த மாதிரி கிட்ட போய் எந்த கப்பலையும் பார்க்க முடியாது. சரி, கிடைக்கிற ஃபுட்டேஜ் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் தான். சரி, ஓகே, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, மக்களும் பார்க்கட்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை இதில் சேர்த்து ஒளிபரப்பிட்டுருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பகுதி வந்து ஏதோ வெளிமாநிலம் இல்லை வெளிநாடு கிடையாது, நம்ம தமிழ்நாடு தான். இது பாமன் பாலத்தை கடக்கிறதுக்கு இந்த படகுகள் செல்லும்போது அது போகக்கூடிய வழிப்பாதைகளில் இந்த மாதிரி மணல் திட்டுகள், சின்ன தீவு மாதிரிகள் இடங்கள் இருக்குது. பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது, வியப்பாக இருக்குது. சரி, ஓகே நம்மளே அடுத்த வீடியோ பதிவு பார்ப்போம். அருமையான வீடியோ பதிவு. இது வெறும் மூரன்னு சொல்கிறாங்க. இது கடலில் ஒரு வலையில் வந்தது. அந்த முள்ளு உள்ளது பார்த்தீங்களா, அது அப்படியே அசை உருது. ஒரு வியப்பாக வித்தியாசமாக இருக்குது. எனக்கு அது வியப்பாக வித்தியாசமாக இருந்தவங்க தான் சரி இதை வீடியோ எடுப்போம். மக்களுக்கு எல்லா மக்களும் பார்க்குறது தான் இந்த பதிவை போடுறேன். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஒரு வீடியோ இந்த பதிவு. நான் ஃபஸ்ட் அது அசை உராத நினச்சேன். அதுக்குறி தான் நம்ம மீனவர் தான் சொன்னாங்க, இல்லை இது அசை வரும், அது உயிரோடு இருக்குது, அதை பாருங்கள் அது மேலே முள்ளு முள்ள இருக்குதுல அது அப்படியே அசையும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் நம்பலை முதலிக்கும். அதுக்கு இதை எடுத்து வச்சு இந்த வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கு தான் பார்க்கும்போது தெரிஞ்சு அது அசை உருது நல்லா தெரிஞ்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலே எனக்கே இது வியப்பாக தெரியுது, ஏன்னா நானே தான் ஃபஸ்ட் முறை பார்த்துருக்கேன். அதனால் கடலை பற்றி தெரியாத மக்களுக்கு வந்து இது உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ தான். ஓகே நண்பர்களே, நீங்கள் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் எந்த பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மீண்டும் இது போன்ற சிறப்பான வீடியோவோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தருவை புவி அருண். நன்றி, நன்றி, நன்றி.